ஃப்ரெண்ட்ஸ், சரவணாஸ் ஆல் இன் ஒன் யூடியூப் சேனலில் இன்னைக்கு கருவேப்பிலை சாதம் எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். கருவேப்பிலை ரைஸ் செய்ய தேவையான பொருட்கள்: கருவேப்பிலை, பச்சை மிளகாய் 4, மூக்கல்லை வேக வைத்தது 1 கப், வெங்காயம் 4, பூண்டு நசுக்கி கொண்டோம். இப்போ வந்து கருவேப்பிலை திப்பி திப்பியா நைஸா இருக்கு. திப்பி திப்பியா இருந்தா நல்லா இருக்கும் சாதத்துக்கு. காரம் உரைக்கலன்னா நம்ம வரமிளகாவும் போட்டுக்கலாம். சாதம் இப்ப ரெடி ஆயிடுச்சு. இதை ஃபேன் காத்துல ஆற வச்சுக்கலாம். அப்பதான் நல்லா பல பலன்னு ரைஸ் கிடைக்கும். கடாயை பத்த வச்சுக்கலாம். கடாய் நல்லா சூடானதும் எண்ணெய் ஊத்திக்கலாம். எண்ணெய் சூடாயிடுச்சு, கடுகு போட்டுக்கலாம், சீரகம். சீரகமும் கடுகும் நல்லா பொரிஞ்சிருச்சு. இல்ல வெங்காயம் ஆட் பண்ணிக்கலாம். வரமிளகாய் இது நல்லா வதங்கினாடிதான் பூண்டு சேர்த்துக்கணும். வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு, இதுல பூண்டு ஆட் பண்ணிக்கலாம். பூண்டு பச்சை வாசனை போற வரைக்கும் வதங்கணும். பூண்டு பச்சை வாசனை போயிடுச்சு. இப்ப அரைச்சு வச்ச கருவேப்பிலை விழுதான் எடுத்துக்கலாம். நல்லா கலந்து விடுங்க. கருவேப்பிலை பச்சை வாசனை போற வரைக்கும் நல்லா கலக்கி விட்டுட்டே இருக்கணும். நல்லா வதங்கி எண்ணெய் மேல தேலணும். பாருங்க லைட்டா தேலுது. இன்னும் ரொம்ப தேல ஆரம்பிக்கணும், அப்போதான் சரியான பதம். இந்த ரைஸ் சாப்பிடும்போது கசப்பே இருக்காது, நல்லா பயங்கரமான டேஸ்ட் இருக்கும். கருவேப்பிலை சாப்பிடாத குழந்தைங்களுக்கு இது மாதிரி செஞ்சு கொடுக்கலாம். குழந்தைங்க இது ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. பாருங்க சுத்தி எண்ணெய் தேலுது. வேக வச்ச மூக்கலைய சேர்த்துக்கலாம். ஆற வச்சு சாதத்தை சேர்த்துக்கலாம். உப்பு பத்தலனா உப்பு போட்டு நல்லா கலக்கிக்கோங்க. கருவேப்பிலை சாதம் தயார். வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, எங்க சேனல்ல சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ.